call me a god. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே ஒரே மைண்ட் வாய்ஸ், யோ உன்னை நம்பிதானையா இறங்கணும், இப்படி ஒரு வேலையை பார்த்து புட்டியே கவுத்தி புட்டியேடா அப்படிங்கிற கதையாக போயிருக்கு. நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த நபர் செய்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு சம்பவம். நேற்றைய தினம் இதற்கான அறிவிப்பை நம்ம பிரசாத் சிக்னேச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஆட்சி மாறப்போகுது, காட்சி மாறப்போகுது அப்படின்னு. ஆனால் காட்சி மாறிடுச்சு, ஆட்சி மட்டும் மாறாமல் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு. அதென்ன ஆட்சி மாறாமல் இருக்க போகுதா? அப்போ நிதிஷ்குமார் தான் மறுபடியும் முதல்வர் சீட்டில் உட்கார போகிறாரா அப்படின்னா, இதைத்தானே அந்த ஆள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 1996 2013 வரைக்கும் அவருடைய இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். 2013 2024 வரைக்கும் கூட இன்னமும் அவர் மாறவே இல்லை. ஏன்னா நிதிஷ்குமாரோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கு எப்பயும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அவருடைய கடந்த கால வரலாறுகளையும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அவங்க 79 சீட்டோட பீகாரில் இருக்காங்க, பாஜக 78 சீட்டில் இருக்குது, நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் 45 இடங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த 45 இடங்களை வச்சுட்டு குறைவான இடங்களை மட்டும்தான் மக்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சீட்டில் அவர் தான் உட்கார்ந்துருக்கார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் லல்லுவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். அப்போ ஏன் லல்லு முதல்வர் சீட்டில் உட்காரலை அப்படின்னா, நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலான அந்த கட்சி சார்ந்த சப்போர்ட் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் ஆசைப்படுவார், லல்லுவினுடைய உடல்நிலைங்கிறது மோசமாயிடுச்சு, அதற்கு பிறகு சிபிஐனுடைய வழக்கு இதெல்லாம் நிறையா இருந்ததுங்கிறதுனால லல்லுவால் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதற்கு பிறகு வந்து லல்லுவினுடைய மகன் அவர் வந்து துணை முதல்வராக இருக்கிறத அவர் விரும்பலை, யார், நிதிஷ்குமார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக தான் இருந்ததுங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தப்படிப்பட்ட நிலையில தான் வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி அதில் பெரிய அளவில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனால் நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதத்தில் அவருக்கு பெரிய சறுக்குகள் இருந்தது. தொடர்ந்து இந்த 3 காலங்களில் இந்தியா கூட்டணியவே காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே நிதிஷ்குமார் பார்த்தார். அதில் முதல் அத்தியாயம்தான் அவர் அந்த தொடங்கி நடத்தி வச்சதில், எப்போ அவருக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்தது அவர் வேண்டான்னு சொன்னாரோ, அதாவது இந்தியா கூட்டணிக்கான தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்லாம் மல்லிகார்ஜுன கார்கேவை அறிவிச்சாங்களோ, அப்போவே அவர் வந்து இனிமேல் இந்த கூட்டணியில் வந்து நம்ம பிரதமர் வேட்பாளராக நம்ம நிப்பாட்ட போகிறது இல்லை, ஒருங்கிணைப்பாளருங்கிற போஸ்டிங்கு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வெளியில் வந்தார். அதற்கு பிறகு இது மோடி வகுத்த திட்டம் அப்படின்னு பெரிய அளவில் அப்போவே பேசு பொருளாக மாறினது. அதை நேற்றைய தினம் நம்ம ஊர்ஜினப்படுத்தி சொல்லியிருந்தோம். இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியை உருவாக்கி 28 கட்சிகள் ஒன்றாக இணைத்து, அந்த 28 கட்சிகளா இல்லை மோடியா அப்படிங்கிற பிரம்மாண்ட ஒரு மோடி வெர்சஸ் 28 அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இப்போ அதிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போச்சு, ஆம் ஆத்மி அத்துக்கிட்டு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் டிஎம்கே மட்டும்தான் காங்கிரஸோட சேர்ந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில், ஆரிஃப்கான் முதற்கொண்டு கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு புறம். பாஜகவில் கூடிய 14 மாநிலங்களில் அவங்க எடுத்து முன்வைக்கக்கூடிய அஜெண்டா எல்லாமே இந்த மாதிரியான ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பீகார்லேயும் அவருக்கு நிதிஷ்குமாருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை செய்வோம் அப்படின்னு மிரட்டியதனுடைய விளைவு, இப்போ இந்தியா கூட்டணியை விட்டு அவர் வெளியேறி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அப்படிங்கிற அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயும் அந்த பிரச்சனைகளை எழுப்பி இப்போ அந்த கட்சியினுடைய கூட்டணியை உடைக்கிறார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை அவர் விமர்சனம் வேற பண்ணியிருந்தார் டிசம்பர் மாதத்தில். அவங்களுக்கு 5 மாநில தேர்தல் தான் பெரிய விஷயமா தெரியுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பற்றி அவங்க பெருசாக கவலைப்படலை அப்படின்னு காங்கிரஸ் மீது விமர்சனங்கள் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து லாலுவினுடைய மகள் கூட ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க, காற்று திசை மாறுவது போல் சிலர் திசை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த பதிவுக்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றம் நிதிஷ்குமார்கிட்ட தென்பட்டது. அதற்கு பாஜக எதிர்வினை ஆற்றிய நிகழ்வையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. காங்கிரஸ் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றலை, அதே நேரத்தில்
பாஜக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிதிஷ் மாதிரியான பெரிய தலைவர்களை லாலுவினுடைய மகள் இப்படி விமர்சிப்பது சரியா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி நிதிஷ்குமாரை டிஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதற்கு பிறகு நிதிஷ்குமார் வந்து டிஆர் பாலுவோடு கலந்து கொண்ட அந்த மீட்டிங் ஒன்று, ஃபோர்த் மீட்டிங் நினைக்கிறேன் ஐ திங்க், அந்த முதல் ரெண்டு மீட்டிங் பெரிய அளவில் பேசப்பட்டது, மூன்றாவது மீட்டிங் வந்து சுரப்பிருச்சு. ஸோ இந்தியா கூட்டணி உடைய போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கடந்த மாதமே பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டின் பக்கம் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு கூட்டணி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் உடைக்கக்கூடிய வகையில் நிதிஷ்குமாருடைய செயல்பாடுங்கிறது இப்போ இருக்குது. கடைசியாக வந்து இப்போது நடந்திருக்கக்கூடிய விடயங்கிறது 45+78 சேர்ந்து பிஜேபியோட மறுபடியும் ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையை தொடங்கியிருக்காரு. நாளை இதை நம்ம ஆளுநராக சந்திக்க போகிறாரு. ஆளுநராக சந்தித்து ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகளை, கூட்டணியிலிருந்து வெளியேறி புதியதொரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான வேலையை செய்ய போகிறாரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய பிளானாக இருக்குது. ஏற்கனவே வந்து 1996 2013 வரைக்கும் பிஜேபியோட தான் ட்ராவல் பண்ணார். 2014 மோடி பிரதமர் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஸ்டாண்ட் அவருக்கு பிடிக்கல, அதனால் வந்து அந்த பிஜேபிங்கிற கூட்டணியை விட்டு வெளியில் வந்து தேர்தலை சந்தித்தார். 2015 படுதோல்வி அடைஞ்சார். 2020 மறுபடியும் வந்து காங்கிரஸ் மற்றும் லாலுவோடு சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணிக்கு வந்து பிளான் பண்ணார். அதற்கு பிறகு வந்து அவருக்கு திருப்தி இல்லை. அப்பையும் அவர் தான் சிஎம் சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் 2000 நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் அவரால் வந்து பெரிய அளவில் ஸ்தாபிக்க முடியல. அதனால் பிரதமருக்கான கனவு கண்டார். எப்படி வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அந்த மாணவர்கள்னு நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தனும், அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் ஜெயபிரகாஷ் நாராயணன் விபி சிங்கை எப்படி பிரதமர் ஆக்குனாங்களோ, அதே மாதிரி இவர் ஒரு பிரதமர் வேட்பாளராக மாறிடணும் அப்படின்னு நிதிஷ்குமார் பெரிய அளவில் ஆசைப்பட்டார். அவருடைய ஹிஸ்ட்ரியில் அப்படி ஒரு அவருக்கான கட்டம் சரியில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சிஎம் போஸ்டிங்கையாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போது கட்சி வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டணியை உதறிவிட்டு இன்னொரு கட்சியினுடைய கூட்டணிக்கு காலடி எடுத்து வச்சிருக்காரு. பாஜகவோடு அவர் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது நாளை அம்பலமாகும். ஆளுநரிடம் முறையிடுவார், மீண்டும் முதல்வர் சீட்டில் அமர்வதற்காக மட்டுமே துடித்து கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியை உடைத்து விட்டார் நிதிஷ்குமார் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு பெரிய அளவில் பேசிட்டு இப்போ காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவிலான சறுக்கல் பாதையாக மீண்டும் அமைந்திருக்கிறது. மோடி மீண்டும் ஒன்று மிகப்பெரிய தலைவராக உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. கடைசியாக நிதிஷ்குமார் எந்த இடத்துல வந்து மாறுபட்டு நின்றார் அப்படின்னா, முன்னாள் முதல்வராக அந்த கர்பூரி தாகூர் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது வந்து ரொம்ப தாமதமான நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் பதிவு செஞ்சுருந்தாரு. அதுக்கு பாஜகவுக்கு நன்றி தெரிவித்த நிகழ்வுகளையும் அரங்கேற்றினார். இதுதான் வந்து நிதிஷ்குமாருடைய நிலைப்பாடு. தொடர்ந்து வந்து யாரோட கூட்டணியில் இருக்காரோ அவங்களுக்கு சாதகமான எந்த முடிவையும் அவர் நடத்ததில்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்ததில்லை. அதனால தான் பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிமாநிலங்களை தேடி ஓடி அங்கே இருக்கக்கூடிய வேலையை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கல்வி அறிவு கிடையாது. அப்படிப்பட்ட படிக்காத மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கூட துப்பில்லாத நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சியில் தான் இடையில ஒரு இப்போது பாலமெல்லாம் இடிஞ்சு விழுந்தது. அதுலேயும் ஏகப்பட்ட முறைகேடு. இப்படி தொடர்ந்து முறைகேட்டுகளுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை நம்பி காங்கிரஸ்ங்கிற கப்பல் வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு பேர் வச்சு அந்த கப்பலை ஓட்டிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட கப்பல் நடுக்கடலில் மூழ்கி இப்போது முத்தெடுக்குமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. மாறாக கப்பலே தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு, கப்பலை தூக்கி நிப்பாட்டுங்கப்பா முதல்ல, அதுக்கப்புறம் முத்தெடுக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. எது எப்படியோ காணாமல் போய்விட்டார் நிதிஷ்குமார், பாஜகவினுடைய அடிவரடியாக மாறி போய்விட்டார் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We are